வணக்கம். ஒரு அற்புதமான படம், நல்ல இயக்குனர், நல்ல கேமராமேன், எல்லாத்துக்கு மேலே ஒரு ஹீரோ நண்பர். அவரை ஹீரோ நண்பர்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்தே அவருக்கு வந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்குமே வந்தது கிடையாது. ஏகப்பட்ட ப்ராப்ளம், அங்கே இங்கே அங்கே இங்கே. ஃபேஸ்புக்கை திறந்தால் கண்டவன் திட்டுறான் வர, இப்படி தான் திட்டுங்கிறது இல்லை, அப்படி இல்லாத திட்டுறான். என்ன சார்மே, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டது அவரால் தான் முடியும், என்னால் முடியாது. நான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவேன் அதை பற்றி கவலை. இருக்கட்டும் கணேஷ் நமக்கு அறிவித்தனம் பண்ணுறோம், அவங்க பாட்டு பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்க அப்படிம்பாரு. ரோபோ சொன்ன மாதிரி ஃபோன் எடுத்தார், எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையும் பேசுவார், ஃபோனை அவாய்ட் பண்ணுறது கிடையாது. அண்டு வெரி குட் டீம். மித்ரனை விட சீனியர் நம்ம விஷால் அவர்கள். இருந்தாலும் மித்ரன் வந்து நோ காம்ப்ரமைசிங், டைரக்ஷனில் காம்ப்ரமைஸே கிடையாது, இப்படி தான் பண்ணணும் அப்படிம்பாரு. இவரும் அப்படி தான் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது கஷ்டம். இல்லைன்னா ஒரு ஹீரோட்ட டைரக்டர் அவர் எப்படி இஷ்டம், உங்கள் பாணியில் பண்ணுங்க பாரு. இவர் எந்த பாணியும் வச்சுக்கல, மித்ரனுடைய பாணி தான் அவருடைய பாணி. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ஜார்ஜ் ஷூட் கேமராவில் இருக்காரா இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது. எப்போவுமே எங்கே கேமராமேன் இல்லையா சார், அந்த நிற்கிறாரு. குட் மார்னிங் ஜார்ஜ். அவ்வளோதான், இட் டசன் டாக், இஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன் எப்போவுமே. அது இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த குவாலிட்டியை. அண்டு இந்த படத்தில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை டைரக்டரும் விஷாலும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டரு. ஒரு பக்கம் ஃபைட்டு, ஒரு பக்கம் ஆக்ஷன், ஒரு பக்கம் அர்ஜுன்லாம் என்ன பெரிய ஆர்டிஸ்ட், அவரெல்லாம் வந்து இந்த படத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டீம், சும்மா சொல்லக்கூடாது. அண்டு இந்த இந்த கேங்கில் வந்து நம்முடைய கேரக்டர் தனியாக ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட். அதில் நானும் ரொம்பவும் நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்க்கிறது நல்ல அருமையான. மொத்தத்தில் படம் எல்லாரும் சொல்கிறாலேங்கிறதுக்கு நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் டேக்கிங் சில காம்ப்ரமைஸ் கிடையாது, எதுலேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பேச முடியாது. வாட் மித்ரன் சேஸ் தட் இஸ் அத்தாரிட்டி. ஸோ இந்த படத்தை நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் டைரக்டர் ஆர்டிஸ்டாக என்னை தவிர நாங்களாக இல்லை என்பதனால் இந்த படம் டெஃபினட்டாக வெற்றி அடையும். எல்லோரும் சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க, பரவாயில்ல 4 இயர்ஸ் வெயிட் பண்ணாலும் 40 வருஷம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிற்பீங்க, அதுக்கு ஒரு இது ஒரு பெரிய விஷால் ரொம்ப ராசியான ஒரு மனிதர். அவர்கிட்ட போயிட்டாலே ஒரு நமக்கு ஒரு அடக்கம், பண்பு எல்லாம். இப்படி நான் இவர் பேசுகிறதுக்கு எத்தனை பேர் திட்ட போகிறோம், அது வேறு விஷயம். ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். நல்லதே நல்லதுன்னு சொல்லித்தான் ஆகணும். அதனால் இந்த படத்தை நடித்த ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த படம் ரோஹோன்னு வரணும். அண்டு ஆஸ் அ ப்ரொடியூசர் விஷால் வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அருமையாக கொடுத்தார். சாப்பாடு என்ன, எல்லாருக்கும் கேரவன் என்ன, எல்லாருக்கும் பார்த்து பார்த்து கவனித்த ஒரு ப்ரொடியூசர் அவர். அதனால் அவரை நம்பி பல குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த என் குடும்பமும் ஒன்று. அதனால் தேங்க்யூ விஷால் ஃபார் எவ்ரி திங். அண்டு இந்த கம்ப்ளீட் குருவுக்கே தேங்க்ஸ் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.